வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல். போன வீடியோவில் பிரண்டை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: பிரண்டை, தக்காளி, கடுகு, உளுத்தப்பருப்பு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, உப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, தேங்காய், கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டையை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா அது நசநசப்பு இருக்கும். பிரண்டை சட்னிங்கிறதுனால நம்ம பிரண்டையை நிறையா போடணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சமாக தான் போடணும். இப்போ நான் போட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்லாம் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரையாக இருந்துச்சு. இதை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. உளுத்தப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போடுங்க. வரமிளகா, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, கொஞ்சம் வணங்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளி போட்டுக்கலாங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. பிரண்டை சட்னி கேட்போங்க. தேவையான அளவு உப்பு. நான் தேவையான பொருட்களில் மஞ்சள்தூள் சொல்லலைங்க, மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கி இருக்கு. தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பிரண்டையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரண்டை துவையல் அரைச்சி எடுத்தாச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.